ஹே ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நினைப்பீங்க வழக்கம் போல் ஒன் வே சொந்தான்னு சொல்லி, ஒன் வே சொந்தான் கொஞ்சம் மாற்றியிருக்கேன். அது என்னென்றால், ஃபஸ்ட்டு லைட் விஎஸ் டிஎஃப்சி நோரா. ஃபஸ்ட்டு லைட்டுக்கும் எனக்கும் ஒன் வே சொன் நடந்த மேட்ச் தான் இது. நீங்களாம் நினைப்பீங்க இது ஃபஸ்ட் மேட்ச்சு அப்படின்னு சொல்லி, ஆனால் இது ஃபஸ்ட் மேட்ச் இல்லை. அதாவது எனக்கு இது ரிவேஞ்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் நேற்று போட்டப்போ இவங்க வின் பண்ணிட்டாங்க. எனக்கு நெட் கட்டு, அவங்க நல்லா ப்ரோ பிளேயர் போல இருக்குது. நல்லா நான் 2-7 சொல்லி மொக்கையாக நான் தோத்துட்டேன் அவங்கக்கிட்ட. அது ஒரு நார்மலாக 2-7 சொல்லி தோத்துட்டேன். எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. என்னடா இது, இந்த அளவுக்கு நம்ம விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே நம்ம வின் பண்ணலனாலே ஒரு கோபம் வரும். ஆனால் இதில் நான் 2-7 சொல்லி தோத்துருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப வெறி ஆகிடுச்சு. காலையில் ஓரளவுக்கு மேலே தான் எனக்கு நெட் கிடைக்காது, ஆனால் மார்னிங் கொஞ்சம் நெட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு கேமில் வாங்கன்னு சொல்லி கூட்டு வாங்க, ஒன் வீஸ் ஒன் போடலான்னு சொல்லிட்டேன். எனக்கு நெட்டு கிடைக்கல, நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். நாங்கள் அதெல்லாம் இங்கே கிடையாதுப்பா, எனக்கு இங்கே நெட்டு இப்போ கிடைக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி இந்த மேட்ச்சில் அவர் கூட்டு போட்டு எப்படியோ விளையாட ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த மேட்ச் தான் இது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவர்கிட்ட நான் 2-7 சொல்லி தோத்தேன். பட் செகண்ட் மேட்ச்சில் இதுதான் அந்த செகண்ட் மேட்ச் ரிவேஞ்சு. நீங்கள் வெயிட் பண்ணி இதில் யார் வின் பண்ணுறான்னு சொல்லி லாஸ்ட் வரையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் ரிவேஞ்ச் அவங்க கூப்பிடுவாங்க, அதில் என்னை தாறுமாறு அடிப்பாங்க. அதெல்லாம் போடலாம் போடலாம், தோத்தா போட மாட்டேன், ஜெயித்தா போடுவேன், அந்த மாதிரி தான். பட் 6-6 வந்து நம்ம தோத்தா அது கொஞ்சம் பெருமை. ஐயோ, ஃபஸ்ட்டே லைன்கிட்ட நம்ம 6-6 வந்ததே பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். பட் 2-7 தோக்கிறதெல்லாம் அசிங்கம். ஸோ அதனால் அந்த வீடியோலாம் நான் போடலை, மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இதுக்காக எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போட்டுருங்க, மறக்காமல் லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னவென்றால், 3K நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு, டான் டான் டான், அந்த மாதிரி நான் இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ஸோ 3K ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த உதவியை நான் எனக்கும் மறக்க மாட்டேன். வேறு என்ன, வாங்க வீடியோ பற்றி பேசலாம். பாருங்க, ஓரளவுக்கு தான் இது ஒன் டாப் மேட்ச் தான் அவங்களுக்கு. மார்னிங்கே இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச். நானாவது கொஞ்சம் சிஎஸ் விளாண்டிட்டு வந்தேன். பட்டு நீங்கள் வாங்க, ஃபஸ்ட்டு கேம் உள்ள வாங்கன்னு சொல்லி இழுத்து போட்டேன். நான் இதாம்மா ஃபஸ்ட்டு மேட்ச், இப்போல்லாம் விளாட நான் தோற்றுருவோமான்னாங்க. எனக்கு இப்போ தாங்க நெட்டு கிடைக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெட் கிடைக்காத இடத்துல நம்ம போய் அடித்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, வால் போட்டு நான் அடித்தேன்லாம் நினச்சிக்காதீங்க. அப்புறம் எப்படி நான் எம்டென் எடுத்தேன் நீங்களே சொல்லுங்கள். அவங்களுக்கு ஹெல்த்தில் அண்டு எம்டென் வாங்க தெரிஞ்ச அவங்களுக்கு பெஸ்ட்டு வாங்கி போடணுன்னு தெரியல. ஸோ நம்மலாம் என்ன, பாடி டேமேஜ்லாம் அடிக்கிறது தானே. ஒன் டாப் அடிப்போம், பட்டு பார்க்கலாம். 2-0 இருக்கும். ஸோ மேட்ச் அவங்க ஒரு மேட்ச் கூட வின் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை 2-7 அடிச்சிருக்காருங்க, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, போங்க அந்த மேட்ச்லாம் போட்டிருந்தா நீங்கள் ஐய நீயா இப்படி விளாண்ட அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் அந்த மேட்ச் நான் போடலை. நல்லா தான் விளாண்டேன், பட் இருந்தாலும் எனக்கு தான் நெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தால எனக்கு மார்னிங் டைம்லலாம் கொஞ்சம் நெட் கிடைக்குது. ஸோ அதனால் மார்னிங் மட்டும் நீங்கள் வாங்க. இன்றைக்கி 8 மணிக்கு விளாண்ட மேட்ச் தான் இது. அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு, எனக்கு இது செகண்ட் மேட்ச்சு. நீங்களே சொல்லுங்கள், காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரிலாம் விளாண்டா எங்கேயாவது விளையாட தோணுமா? ஆனால் அவங்கள கட்டாயப்படுத்தி நான் கூப்பிட்டு வந்து உங்களை அடித்தேன் அவனு, இன்றைக்கி எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு வாங்கன்னு சொல்லி எப்படியோ கூப்பிட்டு வந்து நின்றாச்சு. அவங்க எப்படி வால் போட முடியாமல் தென்னடுறாங்க நீங்களே பாருங்கள். ஸ்பெக்கில் இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணவங்க அவங்களெல்லாம் காமிச்சாங்க. ஸோ எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் நெட் கட்டு நமக்கே தெரியுமே. அந்த தருணத்தில் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டே எனக்கு வால் கொஞ்சம் லேட்டாக தான் விழுந்திருக்கும். நீங்கள் வீடியோ நல்லா வாட்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும், வால் லேட்டாக தான் விழுந்துச்சு.
ஓப்பன் இதிலலாம் இப்படி கரெக்டாக தான் அடிக்கிறாருங்க. நீங்கள் வேறு நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சை பார்க்கல, அடிக்க இதெல்லாம் ஒன் டாப்பாக அந்த மனுஷன் அடித்து போட்டு. நான் சொல்கிறது போங்க, அதெல்லாம் போட்டேனா அவ்வளோதான் நான். அதனால தான் நான் வீடியோ போடலை. பட் இதுக்கும் அவர் ரிவெஞ்ச் எடுப்பார், ஏன்னா நான் ஜெயிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ரிவெஞ்ச் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்ல. எனக்கு ஓரளவுக்கு மேலே நெட் கிடைக்காது, அவங்களுக்கு எனக்கு மாறுறீங்களே நெட் கிடைக்கும், அவங்களுக்கு மாறுனீங்களே நெட் கிடைக்காது அப்படின்னும் போது நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அடிச்சு போட்டியவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேட்ச் பாருங்கள். நான் அவர்கிட்ட வந்து 2-7 தோத்தேன். பட் இதில் அவர் என்கிட்ட வின் பண்ணாரா, அது எத்தனை மேட்ச்சில் வின் பண்ணார், எத்தனை மேட்ச் வின் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போன வீடியோவில் எல்லாருமே வாய்ஸ் கொடுங்க, ஃபுல் வீடியோக்கு வாய்ஸ் கொடுங்கன்னு சொன்னீங்க. என் வாய்ஸை நானே கேட்டதில்லை, என் வாய்ஸை கேட்டு நீங்களாம் சொன்னீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என்னடா என் வாய்ஸ்க்கு இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கெலாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் என் வாய்ஸ் எனக்கே கேட்க பிடிக்காது. கொஞ்சம் பிடிச்சாலும் அந்த அளவுக்குலாம் எனக்கு பிடிக்காது. 3-1 இதுக்கு மேலே விட்டா அடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்காரு நானும் ஓப்பன்லலாம் போய் தேடினேன். தலைவர் இங்கே இருக்கார், ஓப்பனில் வந்தால் அடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டாரு போல. நம்ம ஓப்பனில் வந்தால் ஈஸியாக அடிக்கலாம் இல்லையா. ஸோ வால் படமும் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அதனால் அடித்தாச்சு 4-1. ஸோ இதிலே முடிஞ்சிருமா மேட்ச்சு, இல்லைனா இதுக்கப்புறமா அவர் வின் பண்ணுவாரா இல்லை வின் பண்ண மாட்டாரான்னு சொல்லி நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ 3K ரீச் பண்ணியாச்சு, ரொம்ப ஜாலியாக இருக்கேன். என்ன ஓ இங்கேருந்து வச்சா அஞ்சு தான் குறையுமா, டபுள் பேரில் அதுதான் போல இருக்குது. இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவான், யாராக இருந்தாலுமே தூங்கி எழிஞ்சிட்டு எஃப்எஃப் இல்லாண்டா ஒழுங்காக கை வராது இல்லையா, அது போல தான். அப்படிப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு வந்து அடித்து விட்டேனே அடைட்டேன் பாருங்க. கிங் நல்லா இருக்குல்ல பேர். சரி காய்ஸ், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள். 1 இயர்ஸ் ஒன்லாம் நான் போட்டிருந்தேன், இவங்க போடுறேன் பட் என்னை கூட்டவங்களுக்கெலாம் நான் சொல்லிக்கிறேன். ஒன்று நான் போடுறேன், நான் வரலன்னுலாம் சொல்ல மாட்டேன், நான் கண்டிப்பாக வருவேன். பட் இப்போ நான் வேறு ஊரில் இருக்கேன், என் ஊரில் இல்லை. ஸோ அதனால் எனக்கு நெட் கட் ஆகுது. இந்த மேட்ச் எதுக்கு நான் மார்னிங் 8:00 போட்டது, 2K அடிச்சு தாருங்க, நீங்களே சொல்லுங்கள், அசிங்கமாக இருக்காதா. எனக்கு கேம் உள்ள வர்றதுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எப்படியோ இவங்களை அடிக்கணும்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி 8:00 நான் விளையாண்டேன். அவருக்கு நெட் கட்டு, ஸோ அதனால் எனக்கு அடிக்க ஈஸியாக இருந்துச்சு. அந்த காரணத்தினால் நான் அடித்து முடிச்சு விட்டேன். ஸோ காய்ஸ், இதுக்கப்புறமும் என் கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1v1 வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லிக்கிறேன். 6-1. ஸோ இந்த இடத்துல அவர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பார், நீங்களே சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். அவர் கொஞ்சம் மெடிக்கட் ஹீல் பண்ணிவிட்டு விளையாண்ட்ருந்தாருன்னா அவர் அடிச்சிருக்கலாம். ஸோ அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்க வந்தார். பட் என்ன ஆகுது நீங்களே சொல்லி பாருங்கள். லைட்டாக ஓப்பனில் நின்னதுக்கே ஹெல்மெட் போயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்கைல தானே வச்சுருக்கோம், நம்ம எதுக்கு மெடிக்கெட்லாம் போட்டுக்கிட்டு சொல்லி தான் வெயிட் பண்ணேன். ஸ்கைல இல்லை 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 இல்லைங்க, நீங்களாவது பார்க்காதீங்க, அப்புறம் நீங்களாம் உஷாராகிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறதில்ல, காதில் வாங்கிக்காதீங்க. சரி காய்ஸ், இந்த இடத்துல தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, மெடிக்கெட் போட்டு வந்து அடிச்சிருக்கலாம் பட் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி காய்ஸ், ஒரு நல்ல வீடியோவில் வேறு வீடியோவில் செஞ்சுக்கலாம். பாய் பாய், லவ் யூ ஆல்.